வணக்கம் நேர்த்தி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டைம் பாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் நிறைய டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ், ஆர்கனைசர்ஸ், அந்த மாதிரியான ஒரு டிஐஒய் தான். அதே வகையில் இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு டிஐஒய் தான் பண்ண போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி டாய் ஸ்டோரேஜுக்கு டிஐஒய் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டாய் ஸ்டோரேஜே இன்னொன்று பெரிய கண்டெய்னராக அப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பீஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இதே ப்ராடக்ட்டை செஞ்சு மல்டிப்பிள் லேயர் மல்டிப்பிள் ரேக் மாதிரியும் செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு சர்ஃபெக்சல் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சர்ஃபெக்சல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 kg உடைய பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாக்ஸ், 3 kg ப்ளஸ் 1 kg ஃப்ரீயாக வர பாக்ஸ். இது டோட்டலி 4 kg ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டெய்னர். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக் கண்டெய்னராக இருக்குது. சவுண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக் கண்டெய்னராக இருக்குது. ஸோ பேஸை நம்ம வந்து கொஞ்சம் வந்து புல புலன்னு இருக்குதா, இது வந்து நம்ம திக் பண்ணுறதுக்காக கீழே உள்ளே வந்து ஒரு கார்ட்போர்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோம். இங்கே வந்து இதை மேல் மூடி வந்து இங்கே அப்படியே மடக்கி கொடுக்கும். ஸோ இது தான் வந்து நான் வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். இதை வைக்கிறதுக்குள்ளே நான் ட்ரெஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த ட்ரெஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரெஸ் உள்ளே வைக்கலாம். நான் இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, என் ஹஸ்பண்டோட டவல்ஸ் அண்ட் பனியன் இன்னர்வேர் அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் மெயினாக நான் இந்த பாக்ஸ் செய்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வச்சேன்னா இவ்வளோ இடம் எனக்கு கன்சியூம் ஆகுது என்னோடய ஷெல்ஃபில். பட் என் ஷெல்ஃபில் அவ்வளோ இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கொஞ்சம் ஸ்பீஷியஸாக இருக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணுறதுனால நான் வந்து இந்த பாக்ஸ் அப்படியே வேர்ட்டிக்கலாக திருப்ப போகிறேன். எனக்கு ஹைட் நிறைய இருக்குது. ஸோ வேர்ட்டிக்கல் ஸ்பேஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த பாக்ஸை இந்த மாதிரி வச்சு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா எனக்கு துணி வந்து வைக்கலாம். பட் டவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோன்றே பத்தாதெல்லாம் மடித்து என்ன தான் வச்சாலும், அதனால் டவலை வந்து நான் ரோல் பண்ணி வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ரோல் பண்ணி நிறைய ட்ரெஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ நான் ரோல் பண்ணி தான் வைக்க போகிறேன். ரோல் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு நிறைய வரும். இதுக்குள்ளே 2 types ஆஃப் டவல் வைக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி லஞ்ச் டவல் மாதிரி இருக்கும்ல, அது வந்து டர்க்கி டவல் மாதிரி வைக்க போகிறோம். இன்னொன்று நார்மல் உடம்பு துடைக்கிற டவல். ஸோ டவல் ஸ்டோரேஜ்க்கு இந்த பாக்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும் இவ்வளோ ஸ்பேஸு. அண்ட் இதுக்கு மேலே நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பனியன் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ பனியன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே இது வைக்க போகிறேன். இல்லை நீங்கள் இன்னொரு ரேக் இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா இதே மாதிரி இன்னொரு டப்பாக எடுத்து பேஸ் ரெண்டுத்தையும் வந்து உள்ளே இருக்கிற அட்டையை வேணால் இந்த அட்டையை கட் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டு பேஸையும் வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மேலே நீங்கள் எந்த வெயிட்டான பொருள் கூட மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ரேக் ஆகிடும், நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து எந்த இடம் வைக்கலாம், கிச்சன்லேயும் வைக்கலாம், கப் அண்ட் சாசர் ஹோல்ட் பண்ணுறதுக்காக, இல்லை வேறு ஏதாவது ஸ்பேஸ் வெர்டிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்படியே வைக்கணும், இந்த ஸ்பேஸ் எனக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸ் இல்லை என்னோடய ஷெல்ஃபில் அப்படின்னா ஹரிசான்டலாக எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கன்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ரேக். இதுக்கு மேலே இதே மாதிரி டப்பா ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் டபுள் ஸ்டோரி ரேக் மாதிரி ஆகிடும். ரேக் மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுவே நீங்கள் கன்செப்ட் பண்ணலாம். ஸோ பேஸ் ரெண்டுத்தையும் விட்டுட்டிங்கன்னா இதுவே திக்காக இருக்குது. இதுக்கு மேலே அந்த பேஸும் வந்ததுனா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் எவ்வளோனாலும் வைக்கலாம், உள்ள மடங்காது. ஸோ அதுதான் இந்த பேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று எப்படி நீங்கள் பண்ணாங்க, நான் எனக்கு இந்த ரேக் மட்டும் போதும், அண்ட் இது இப்படி வைக்க போகிறேன். இதுக்கு மேலே பனியன் ஸ்டோர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதை நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓப்பன் ஷெல்ஃப், நான் வந்து இன்னும் ஃபர்னிஷ்டு ஷெல்ஃப் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன் என்னோடய சேனலில். அதை நான் இன்னும் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ என்னோடய ஷெல்ஃபை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய ஓன் டூரில் பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஷெல்ஃப் எப்படி இருக்குன்னா, பட் அதுக்குள்ளே நான் என்னென்ன வச்சுருக்கேன்றதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாமே நான் இதுக்கு வர அடுத்த வீடியோவில் காட்ட போகிறேன். அண்ட் அதை நான் ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதும் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இதுவும் நான் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்றதை அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதில் நான் எப்படி இந்த டிஐஒய் செய்கிறேன்றது மட்டும்தான். ஸோ இதுக்கு இந்த டப்பா மட்டும்தான் தேவைப்படலை. இதுக்கு மேலே நான் இன்னொரு டப்பா வச்சேன்னா எனக்கு உள்ளே அந்த ரேக்குள்ளே பத்தாது. அதனால் இதை மட்டும் வச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியே பனியன் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிச்சனில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷின் வாஷிங் மிஷின் பக்கத்தில் வச்சு பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கலாம். இல்லை சாமி ரூமில் ஆயில் ஸ்டோரேஜ், குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரியான ரேக். ஸோ ரேக் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு நினச்சிங்களோ அதை, இல்லை அண்டர் த சிங்கில் வந்து சோப் அந்த எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை சோப் அந்த டாய்லெட்ரிஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து இந்த மாதிரி ரேக் வச்சுட்டு உங்களோட மேக்கப் கிட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேனாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சின்னதாக வந்து ஒரு
பாப்பாங்களுக்கு வந்து கிச்சன் செட் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். ஸோ நான் இவ்வளோ ஐடியாஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வச்சு உங்கள் கிரியேட்டிவிட்டியால் நீங்கள் இதை செய்யலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பட் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. இன்னொரு சர்ஃபெக்ஸ் டப்பா வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கவர் பண்ணோன்னா, நிறைய விதத்தில் நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் லோட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் எப்படி இந்த மாதிரியான கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுறேன்றது, ஒரு வேஸ்ட் மெட்டீரியலான கிளாத் வச்சு நான் கவர் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் பாக்ஸஸ்லாம் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். ஒன்று ஸ்கொயர் ஷேப், ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்னா ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரியான பாக்ஸை நான் எப்படி கவர் பண்ண போகிறேன்றது தான் பார்க்க போகிறேன். ஒன்று வந்து நீங்கள் இதுவே ஏஃபோர் ஷீட் ஒட்டிட்டு பெயிண்ட் அடிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து வால் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிறத கூட ப்ளேஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா வேஸ்ட் மெட்டீரியல் கிளாத்தை வச்சு கவர் பண்ணிக்கலாம். நான் இப்போ எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் கிளாத் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு டிஷர்ட். இந்த டிஷர்ட் வந்து அவர் போடுறதே இல்லை. இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ப்ளெயினாக இருக்குது, மேலே மட்டும்தான் இந்த எல்லோ கலர் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குது. இதை வந்து நான் வந்து மேலே கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். கட் பண்ணி இந்த ப்ளெயினாக இருக்கிற ப்ரௌனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரியான ரேக் எல்லாம் பிளாஸ்டிக் ஆர்கனைசர்ஸ் வாங்காமல், பேம்பு ஆர்கனைசர்ஸ் வாங்காமல், வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா மணி சேவ் பண்ணலாம், அண்ட் வேஸ்ட்டாக போகாமல் அதை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ கார்ட்போர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இதுவே ரொம்ப மட்டமான குவாலிட்டியான கார்ட்போர்ட்னால் நீங்கள் என்ன வச்சாலுமே யூஸ் இல்லை. ஸோ திக்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ திக்னஸ் இருக்குது, ஸோ இந்த அட்டைக்கு கூட நான் இந்த பேஸை வச்சு இது பண்ணிக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு டபுள் ஸ்ட்ரென்த் வரும் இதுக்கு. இப்போ பேஸ் மட்டும் இதுக்கு ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எப்படி கட் பண்ணிட்டேன்னா, அந்த டிஷர்ட்டில் வெறும் அந்த மேல் டாப்பை கட் பண்ணி எடுத்துருக்கேன். மீதி டிஷர்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். இந்த மேல் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டேன், அதாவது இந்த பார்ட் கை பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கை பார்ட்டில் இருக்கிற எல்லோவை தான் நான் பார்டருக்கு யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புது ஷர்ட் தான், அவர் சைஸ் பத்தனைன்னு கொடுத்துட்டாரு. ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே உங்களுக்கு உள்ளே லாக்கெட்டாக இருக்குது. அப்போ ஈஸியாக அதை உள்ளே பண்ணலாம். இதை நான் எப்படி பண்ணுறேன்னா, உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ண வச்சேன். இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அது கவர் ஆகிடும். வெளிப்பக்கம் இருக்கணும், கையில் உள்பக்கம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்க வந்து உட் ஃபினிஷ்டு மாதிரி இருக்கணும். இது கையினுடைய நூல் தான், அது எப்படிங்களா போயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸஸ் அப்படியே ஃபோல் பண்ணி இவ்வளோ எக்ஸஸ் இருக்குமா உங்களுக்கு, அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இன்னொரு லேயர் ஆஃப் போட்டிங் மாதிரி கொடுக்கணும். ஸோ தட் அது புக் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபினிஷ் பாருங்கள், இப்படி தான் இருக்கு. ஃபுல்லாக ப்ளூ ப்ரௌனு இருக்கும், என்ன கலர் நீங்கள் இருக்குது. ஸோ சர்ஃபெக்ஷன்ன்றது தெரியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேபி வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட் இருக்கு, பட் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ இப்போ இப்படி தான் நான் இதை கவர் பண்ண போகிறேன். உள்ள வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் இதுக்கு என்னென்னா வந்து ஒரு ஸ்டேப்லர் வச்சு ஒரு கோட்டிங் வச்சு பின் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வச்சு கொட்டுவேன். நிறைய பேருக்கு ஃபேப்ரிக் க்ளூனா என்னென்னு தெரிய மாட்டாங்க. இதுதான் ஃபேப்ரிக் க்ளூ. நான் ஹெவி க்ளூ யூஸ் பண்ணுறேன் ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 32 ருபீஸ் தான். சரவணங்கள் வந்து 32. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ், அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 32 ருபீஸ்க்கு சரவணா ஸ்டோர்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நான் பாதி சரவணா கூட வாங்கினேன். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் பெரிய பாட்டிலும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல க்ரிப் கிடைக்குது, நல்லா ஒட்டிக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ண, இல்லைன்னா ஃபெவிகால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நல்லா க்ரிப் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். இதை விட இது பெரிய டப்பா, அதனால கொஞ்சம் 45 ருபீஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் எதுனாலும் ரெண்டுத்துலேயும் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஒட்டணும்னா, இந்த என்ஜிஎஸில் வரும்போது இங்கே கட் பண்ணிக்கோங்க, ஒட்டுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த சைடு இந்த சைடுன்னு வரும்போது இங்கே எக்ஸ்ட்ரா துணி வரும்,
அதை திருப்பி நீங்கள் ஓட்டுற மாதிரி வரும். அதுக்கு பற்றி நீங்கள் இந்த எட்ஜை கட் பண்ணுங்க, இது வரைக்கும் ஒட்டிடுவீங்க. இதை அந்த எட்ஜ் கட் பண்ணுறதுனால அது வரைக்கும் ஒரு ஒட்டிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஈஸியாக உங்களுக்கு ஃபிக்ஸடாக தெரியும். ஸோ அப்படிதான் ஒட்டணும். நீங்கள் நார்மல் கிஃப்ட் ஆப்பிங் கூட அப்படி தான் பண்ணணும். இந்த எக்ஸஸ் துணியை நான் என்ன பண்ணுவேன்னா, இது தானே நம்மளுடைய எக்ஸஸ் துணி. இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை இப்படி பிடிச்சிக்கிட்டோங்க. பிடிச்சிக்கிட்டு ஓகே, அதை அப்படியே இப்படி கொண்டு வரணும். உள்ளே வந்து நல்லா டக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈவனான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதை அப்படியே இதில் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு எக்ஸஸ் இந்த மாதிரி வரும். இதை வந்து பேஸாக நம்ம கீழே வச்சுக்கலாம். ஸோ தட் இந்த மார்க் தெரியாது. ஒட்டு பார்த்தீங்கன்னா தான் கூட அந்த மார்க் தெரியும். ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மெட்டீரியல் எப்படின்ற அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கூட நம்ம எயிம் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளேயும் நான் வந்து ஒரு துணி வச்சு ஒட்டிடுவேன். இப்போ நான் பண்ணிட்டு காட்டுறேன். இது வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதை கரெக்டாக பொசிஷனில் வச்சு கூட வந்து இதை கம் போட்டு இப்படி விட்டு போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும், அந்த பாட்டு கரெக்டாக மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து இப்போ ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபேப்ரிக் க்ளூ, ஒரு இடம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஊற்றி காட்டுறேன். Just please. கரெக்டாக அந்த மெட்டீரியல் ஒழுங்காக வச்சு ப்ளீஸ் பண்ணுங்க. டிஷர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆடாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் நைட்டி இல்லை வேஷ்டி அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம்லாம் இருக்கக்கூடாது. அதை பற்றி ஈவனாக பிடிச்சி இழுத்து ஒட்டும் போது நல்லா ஈவனாக வந்து அழுத்தி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒவ்வொரு அடிச்சு உள்ளே கவர் பண்ணுறது. இதுக்கு மேலே நான் இன்னொருத்தான் தொட்டு போகிறேன். அதனால இந்த சைடெல்லாம் ஒட்டலாம் பரவாயில்ல. இப்போது இது உள்ளே ஈவனாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி வெளியே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. வெளியே கரெக்ட் பண்ணிக்கிட்ட ஈவனாக வச்சுக்கிட்ட ஈவனாக எச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுருக்கமே இல்லாமல் பேஸை ஒட்டிடணும். அதே மாதிரி இந்த கட் பண்ணிட்டு அதே இந்த சைடும் கட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிளேஸ் பண்ணணும். தென் அதே மாதிரி எல்லா பொஷனும் நம்ம மாற்றணும். ஸோ அதுதான், அதை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு சைட் கவர் பண்ணிட்டேன். ஒரு சைட், ரெண்டு சைட், மூணு சைட். நான் சொன்ன மாதிரி எக்ஸஸ் துணி வந்தது. ஸோ எக்ஸஸ் துணி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு வந்தது கரெக்டாக. இந்த எக்ஸஸ் துணியை நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அப்படியே மடித்து பண்ணலாம்னு. நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சைடோ இல்லை இந்த சைடோ ஏதோ ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி இழுத்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இது மேலே வைக்கணும். ஸோ மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் கொஞ்சம் துணி வரும். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வந்து எங்கே வருதுன்றத ஒரு பென்சிலோ இல்லை பென்னோ வச்சு சாக்பீஸோ வச்சு மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லேயர் ஆஃப் துணி தான் வரும். அண்ட் இந்த எக்ஸஸ் துணி வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவரால் இவ்வளோ தான் வருது எல்லா இடத்துலையும். ஸோ அதுக்கு மேலே ஒரு பேஸ் மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஆஃப் துணியும் பார்த்தீங்க. ஏன்னா ப்ரௌன் நமக்கு இவ்வளோ தான் இருக்கும். பேஸ் வந்து வேறு கலரில் இருக்கக்கூடாது. பேஸ் இத்தனைக்கும் டார்க் கலரில் இருந்தால் தான் நல்லது. அதனால நான் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா
ப்ரௌன் கலரே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடும் கட் பண்ணுறேன், இந்த சைடு நான் கம் போட்டு ஒட்டிட்டாங்க, அந்த சைடும் பார்த்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் டிஷர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எந்த கொஞ்சம் மொக்கு கத்தி சொன்னாலும் ரொம்ப ஈடாக கூடமாக தான் வருது. என்னோட நைட்டி கிளாத்துனா இதே சிசரில் தான் கட் பண்ணேன், ஈஸியாக கட் ஆச்சு. இது டிஷர்ட்டுன்றதுனால கட் ஆக மாட்டாங்க. அப்படின்னா மேலே வச்சு இதெல்லாம் வச்சு கட் பண்ணிக்கலாம். என்னென்னா அது அந்த கொஸ்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டப்பாவை கவுத்து போட்டு கொஞ்சம் ஈடாக கொடுமை தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம் போட்டு எல்லா சைட்ஸும் கவர் பண்ணிட்டேன், அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் ஃபேக்ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே கட் பண்ணி ஓட்டிருக்கேன். பட் நீங்கள் இதை விட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 100 meters எனக்கு. நீங்கள் வேணா அதை லேஸ் வச்சு கூட கவர் பண்ணுறதுன்னா கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் பேஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வி ஷேப் ரெண்டு இடத்தும் வர்றது உள்ளே மடித்து வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக காஞ்சாக போயிடும். ஸோ பேஸ் வந்து நான் இன்னும் குலபலங்காக இருக்கிறது நான் இன்னும் இது பண்ணேன். உள்ளே போய் நான் இப்போ வந்து கார்ட்போர்ட் ஒட்ட போகிறேன். ஸோ இங்கே கம் போட்டு ஒட்டிட்டுனா அது ஒட்டில் அந்த துணியை கூட, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே கை விட்டு ஐ வில் ஷோ யூ உள்ளே கை விட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அழுத்தணும், உங்களுக்கு தெரியுதா? ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் என் கையே உள்ளே விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் ஒட்டுக்கணும். ஸோ பலபலன்னு இருக்கிற ஏரியாவை எடுத்துக்கணும். இப்போ நான் உள்ளே வந்து கார்ட்போர்ட் ஒட்டணும், இன்னும் வேலை அதுதான் கார்ட்போர்ட் ஒட்டணும். அண்ட் இந்த ஏரியா எல்லாமே கவர் பண்ணணும். அண்ட் பேஸை வந்து இன்னும் கொஞ்சம், இதுதான் அந்த எக்ஸஸ் துணி, இவ்வளோ தான் துணி நீந்தது பார்த்தீங்கன்னா. ஒரு நீட்டாக ஒரு கோமணம், கோமணம் கூட இல்லை, கரெக்டாக அந்த பேஸுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த துணி. ஸோ பேஸுக்கு நான் இந்த துணி போட்டு விடுவேன். காரணம் இந்த மாதிரி பேஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது. இப்படி ஒட்டிட்டேன்னா பேஸ் எனக்கு கவர் ஆகிறேன். மீதி எக்ஸஸ் இந்த துணி இருக்கும் அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன், வேற எங்காவது தேவைன்னா ஒட்டிக்கிறேன். ஸோ மீதி உள்ள இருக்கிறதுக்கு நான் வேறு துணி தான் யூஸ் பண்ணுறேன். நான் பார்டருக்கு தான் இந்த எல்லோ கலர் துணி வச்சு பார்டர் பண்ணாமல் இப்போ பேஸ் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பேஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறதுக்கு இந்த துணி மட்டும் எனக்கு கரெக்டாக இருக்கானா இல்லை, அதே மாதிரி இந்த பார்ட்டும் இல்லை. ஸோ அதை விட்டுட்டு இங்கே இருந்து பாருங்க, சிசர் சரியா இல்லாததுனால எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எனக்கு அது இன்னொரு தடவை இந்த துணி யூஸ் பண்ணும்போது எனக்கு இது யூஸ் ஆகாது. ஈவனாக கட் ஆகலை எனக்கு, அதனால இந்த சைடில் வந்து ஜஸ்ட் டூயிங் இட். இது வரைக்கும் நான் கட் பண்ணிட்டேன், இவ்வளோ தான் எனக்கு துணி தேவை. மீதி இருக்கிற இந்த எக்ஸஸ் துணியை நான் கட் பண்ணிடுறேன். சிசர்ஸ் மட்டும் பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா என்னோடய சிசர் வந்து ரொம்ப 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 மொத்த சிசர்ஸ். ஸோ கட்டே ஆக மாட்டேங்குது, முனையில் வச்சு கட் பண்ண மாட்டேன்னா கட் ஆகுது, கொஞ்சம் போக போக கட் ஆகல. ஸோ இது ஈவனாக கட் ஆகும். நீங்கள் வந்து பென்சில் வச்சு மார்க் பண்ணிட்டு கூட கட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக இதுக்கு நிறைய பிளேஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே பண்ணுங்க,
ஏன்னா பேஸ் வந்து வெளியே தூங்கி வந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. டபுள் துணி ரொம்ப மோசம் பண்ண கட்டி ஆளு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்பாயில் பண்ணாதீங்க, நல்ல சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. திருப்பி இதில் வச்சுக்கிறேன். மாறிச்சு இது வந்து பேஸ் வந்து எக்ஸஸ் பண்ணாமல் உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் மாறினாலும் கட் பண்ணிட்டு பாருங்க. இதுதான் அந்த துணி. ஸோ இந்த பிட்டை வந்து நான் இதில் பிளேஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ இதெல்லாம் ஒட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒட்டுறதுக்கு நான் அதையும் ஃபேப்ரிக் க்ளூ இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக்லையும் யூஸ் பண்ணி காலியாக இருந்துச்சு. நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரேக்கை பாருங்கள், ஃபுல் ஆஃப் டவல்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அவருடைய அண்டர்வேர்ஸ் அண்ட் கர்ச்சீஃப், பனியன்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு. ஒரு பனியன், ஒரு ஜெட்டி, ஒரு கர்ச்சீஃப் இந்த மாதிரி செட்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்து போயிடுவார். இப்போ எல்லாமே துவைக்க போட்டுருக்கு, வாஷ் பண்ணி மடித்து வைக்கணும். ஸோ அதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இதே மாதிரி ரேக் வச்சுன்னா எனக்கு பார்த்தாது. பட் வேர்ட் ஹரிசான்டலாக பண்ணலாம், பட் எனக்கு வேறு டப்பா இல்லை. திருப்பி சர்ஃபிக்சல் வாங்கினா தான் டப்பா கிடைக்கும். நான் கண்டிப்பாக இதோ இந்த ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். நான் பேஸ் வந்து ஸ்ட்ராங் படுத்தலை, ஏன்னா வேர்ட்டிக்கலாக இருக்கிறதுனால எனக்கு வந்து உள்ளதாக இருக்குன்றதுனால நான் ஸ்ட்ராங் படுத்தலை. இப்போதைக்கு இந்த மாதிரி டெம்பரவரி அந்த போட்டோம்னு நினச்சி விட்டுட்டேன். நீங்கள் வேணுன்னா பேஸும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். நிற்க வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது இது அப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, வெர்டிக்கல் ஆகணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஆர்கனைசேஷன். நான் கண்டிப்பாக இந்த ஷெல்ஃபோட ஆர்கனைசேஷன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. பார்ப்போம்.